வடிவங்கள் எப்படி தமிழ் எழுத்துக்களோட ஆங்கில எழுத்துக்களோட ஒலியோட இணைத்து நம்ம பார்க்க போற கடைசி வீடியோ இதுதான். சரிங்களா? சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே சமயம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து நீங்க பழகிட்டீங்க, ஒரு 10 டேஸ் நீங்க நான் சொல்ற ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பழகிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ்ல எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதி 100% தேர்ச்சி பெற முடியும். அதே சமயம் 100% எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத முடியும். சரிங்களா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஹந்தி. ஸோ இது வந்துட்டு பார்த்தோன்னா தீபூஸ் மெஹந்தி அப்படின்னு சொல்லிட்டு தீபிகான்றவங்க இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன்ஸ்ல வந்துட்டு எல்லாமே பார்த்தோன்னா எக்ஸ்பெரியான மெஹந்திஸ் அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. பட் இப்போ இவங்க வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம இந்த மெஹந்தியுமே அவங்க ரெடி பண்ணி ஆர்கானிக் மெஹந்தி. ஸோ அதுல வந்துட்டு எந்த வித கலப்படமும் கிடையாது, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வராது, அட் த சேம் டைம் நல்லா டார்க்காகவும் பிடிக்குது, அட் த சேம் டைம் நிறைய நம்ம பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ இந்த மெஹந்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் தரேன், அந்த கான்டாக்ட் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வரிவே கல்வி சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள்ல ஆல்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா அப்டேஷன்ஸும் உடனே உடனே கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. பாருங்க தமிழ் எழுத்துக்கள் வந்துட்டு வார்த்தைகள் வந்து பிழை இல்லாம எழுதுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான சில விதிமுறைகள் இருக்கு, அதுதான் இப்ப பார்க்க போறோம். இப்ப பாருங்க க ங ச ஞ அதுல இருந்து நான் வரைக்கும் நான் வந்து மெய் எழுத்துக்களை அதாவது உயிர்மை எழுத்துக்கள் நான் எழுதியிருக்கேன். அதாவது இப்ப எப்படி நம்ம வந்துட்டு அம்மா அப்பால இருந்து நம்ம வந்தோம், அடுத்து உயிர் எழுத்து மெய் எழுத்து இணைந்தால் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னோம். இங்க வந்துட்டு எழுத்து பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு அதாவது ஒரே ஓசை உடைய எழுத்துக்கள் வெவ்வேறு வடிவம் உள்ள எழுத்துக்கள் எவ்வாறு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண நம்ம எழுதுறது, எப்படி நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சி எழுதுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அதோட இதை வந்து மைமொழி பிழைகள் எப்படி நீக்கி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண அடிப்படையில சொல்லுவாங்க. சேம் அஸ் வைஸ் வர்ஸ் தான், பட் இருந்தாலும் நம்ம இதில் வந்துட்டு கலோக்கியலா பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப பாருங்க க ங ச ஞ த ந அப்படிங்கிறது இந்த மூணு சுழி நாக்கு யாரு ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ட. முதல்ல வந்து இந்த இன் நா ஓசையுடைய எழுத்துக்கள் தான் நான் எடுத்திருக்கேன், மூணு விதமான ஓசையுடைய நா. சரிங்களா? மூணு விதமான வடிவம் உடைய எழுத்து, ஆனால் ஒரே ஓசையுடைய எழுத்து, ஆனால் அதை உச்சரிப்பு எப்படி பண்ணணும் அப்படிங்கறதே நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? சோ அந்த மாதிரி வர எழுத்து இந்த மூணு சுழி நாக்கு எது ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட அப்படிங்கறத ஃப்ரெண்டு. அததான் நம்ம என்ன சொல்றோம், டன்னகரம் அப்படின்னு நம்ம சொல்றோங்க. சரிங்களா? இப்ப பாருங்க டன்னகரம் அப்படின்னா டா முதல் டவ் வரை உள்ள எழுத்துக்கள் வருகிற வார்த்தைகளில் நா முதல் நவ் வரை ஓசையுடைய ஒளி ஓசையுடைய எழுத்துக்கள் வருமெனில் அந்த இடத்துல நம்ம மூணு சுழியின்னு தான் பயன்படுத்தணும். இந்த நாவோ இந்த ரெண்டு சுழி நாவோ பயன்படுத்தக்கூடாது, இந்த மூணு சுழியின்னு தான் பயன்படுத்தணும். ரெண்டாவது விதி அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா இடை எழுத்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மூணு சுழி எண் வந்துட்டு எந்த இடத்துல வரும், வார்த்தைகள்ல முதல்ல வருமா கடைசியில வருமா நடுவுல வருமா அப்படின்னு பார்த்தோம்னா நடுவுலதான் வரும். சரிங்களா? பெரும்பாலும் இந்த மூணு சுழி எண் வந்துட்டு இடை எழுத்து அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதாங்க. சரிங்களா? இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க நண்டு ந இண்டு நண்டு. சரிங்களா? அடுத்து பாருங்க க இண்டு கண்டு. சரிங்களா? அடுத்து பாருங்க கொண்டை கோ இண்டை கொண்டை. இப்போ டா முதல் டவ் வரை உள்ள எழுத்துக்கள் வருமெனில் அவ்வார்த்தைகளில் வரும் இன் ஓசையானது இந்த மூன்று சுழி இன்னாக மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இப்ப அடுத்து பார்த்தோம்னா த நா காங்காச்சால அடுத்து என்ன வருதுன்னா அப்புறம் த நா அதுதான் நீங்க பார்க்க போறோம். தன்னகரம் இந்த நா இந்த எழுத்து பயன்படுத்துற இடத்துல தன்னகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம், த இந்த எழுத்தோட வர வார்த்தைகள்ல இன் நா முதல் நவரை ஓசையுடைய எழுத்துக்கள் வருமெனில் அந்த இடத்துல மூன்று சுழினாவோ இரண்டு சுழினாவோ பயன்படுத்த கூடாது, இந்த இன்னும் இந்த நா வரிசையில உள்ள எழுத்துக்கள் தான் பயன்படுத்தணும் அப்படி, அதான் விதிமுறை. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா முதல் எழுத்து, இது ஏன் முதல் எழுத்து அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா
இப்போ வார்த்தைகள்ல முதல் எழுத்து வருது பாத்தீங்களா. இப்ப எடுத்துக்காட்டு உதாரணம் பார்த்தோம்னா நண்டு. சோ இப்ப வந்து ஏன் நம்ம வந்து மூணசுழியின் போடக்கூடாது, மூணசுழியின் வந்து இடையில வர எழுத்து. அதே இந்த நான் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து முதல் எழுத்து. தன்னகரம் சார்ந்து வருகிற இன் நான் வரிசை எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கா முதல் எழுத்துக்களாக வரும் தகுதி உடையவை சரிங்களா. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, தந்தை த இன் தை தந்தை எப்படி த இன் தன் தை தந்தை. இப்போ இந்த இன் எப்படிங்க உச்சரிக்கணும், இந்த நாக்கு வந்து மேத்தடையில முதலே இந்த பல்லுல படணும் இன் அப்படின்றத நம்ம அழுத்தி சொல்லணும். இந்த உச்சரிப்பு நடை இப்படிதான் வரும் சரிங்களா. இப்ப அடுத்த வார்த்தை பாருங்க, அந்தம் அ இன் த இம் அந்தம் சரிங்களா. அ இன் அந்த அந்தம் இப்படிதான் நம்ம வந்து எழுத்து கூட்டி படிக்கணும் சரிங்களா. இப்ப பாருங்க, த வரிசை வார்த்தை வந்து எழுத்து வந்திருக்குங்களா, முன்னாடி இந்த இன்னு தான் நம்ம பயன்படுத்திருக்கோம். இதுதான் வந்து இந்த தா வரிசையில வர வார்த்தைகள் எழுத்துக்களுக்கு இந்த நா தான் ஃப்ரெண்டு சரிங்களா. அதே மாதிரி இந்த நாக்கு இந்த தா தான் ஃப்ரெண்டு. இப்போ அடுத்து பார்த்தோம்னா இன் இரண்டு சுழியும். இப்ப பாருங்க, த நா முடிஞ்சிச்சுங்களா, அடுத்து ப ம ய ர ல வ ழ ல ர ந. அதாவது கா முதல் லவ் வரை உடைய உயிர்மை எழுத்து வரிசையில் இறுதி எழுத்தா வரக்கூடியது இந்த நா தான், இந்த ரெண்டு சுழி இன்னு தான் சரிங்களா. இந்த இன் எந்த இடத்துல வருங்க, ரன் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க, இந்த ரா ஓசை வரக்கூடிய வார்த்தைகள்ல இன் சார்ந்த எழுத்தினுடைய ஓசைகள் வருமெனில் அந்த இடத்துல இந்த ரெண்டு சுழி இன்னு தான் நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா. இப்ப பாருங்க, இதை என்னன்னு சொல்லலாம், இறுதி எழுத்து அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட அங்கீகாரம் இதர் ஐடென்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டாவது விதிமுறை என்னன்னு பார்த்தோம்னா இறுதி எழுத்து. ஒரு வார்த்தையில இறுதியில வரக்கூடிய எழுத்து இன் ஓசையோட வந்துச்சுன்னா அது வந்து இந்த ரெண்டு சுழி இன்னு தான் நம்ம பயன்படுத்தணும் அந்த இடத்துல சரிங்களா. அடுத்த விதி அப்படின்னு பார்த்தோம்னா ஆண் பால் உரிமை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இன் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவளுக்கு அவன் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. சோ அதனால ஆண் பால் வருது இல்லையா, அவன் இவன் எவன் வந்தான் சென்றான் போனான் போகிறான் வருகிறான் ஆடுகிறான் விளையாடுகிறான். இந்த இடத்துல இந்த வார்த்தைகள் எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா முடிவுல ரெண்டு சுழியின்னு தான் நம்ம பயன்படுத்தி இருப்போம். அதனாலதான் இந்த எழுத்துக்கு இன்னொரு அடையாளம் என்னன்னு பார்த்தோம்னா ஆண் பால் உரிமை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. எடுத்துக்காட்டு பாருங்க, வந்தான் வன் தா வந்தா இன் வந்தான் சரிங்களா. அடுத்து பாருங்க, கன்று இந்த உயிர்மை எழுத்துக்கள் வரிசையிலேயே பார்த்தோம்னா இப்ப பாருங்க நாக்கான வித்தியாசம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தோம்னா பா ம ய ர என்ன எடுத்துட்டோம், சின்னராவும் பெரிய ராவுக்குமான வித்தியாசம் என்ன, எந்த இடத்துல நம்ம இந்த எழுத்துக்களை பயன்படுத்தணும். எல்லாருமே கன்ஃபியூஷன் இருக்கும், எந்த இடத்துல நம்ம எந்த ரா பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து அது எந்த இடத்துல எந்த மாதிரி ஓசை வந்தா எப்படி எழுதணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப பாருங்க, இந்த ரா அப்படிங்கிறது வந்து இடையினம், இந்த ரா பெரிய ரா ரா அப்படிங்கிறது வந்து வல்லினம் சரிங்களா. இப்போ இத பாருங்க, இத வந்து இந்த ரா வந்து இடையினம் எழுத்துன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இடையினம் எழுத்து அப்படின்னா என்ன, இப்போ வந்து வல்லினம் வெளியினம் இடையினம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை போய் பாருங்க டவுட் இருந்துச்சுன்னா. இப்போ இங்க பாருங்க, இந்த ரா அப்படிங்கிறது மெல்லிய ஓசையோட சொன்னோம், அதாவது ரொம்ப அழுத்தமாவும் இல்லாம ரொம்ப மெல்லினமாவும் இல்லாம நடுவுல சொல்றது, அதாவது ரா ரதம் அந்த மாதிரி ரிதம் அந்த மாதிரி சரிகம பதனி எழுதுறோம் இல்லையா, இசை ஓசையுடைய எழுத்தும் கூட இந்த ராவை சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ இது வந்து இடையிலே எழுத்து சரிங்களா. அடுத்து பாருங்க, இது வந்து ரா பறவை கரவை அப்படின்னு நம்ம சொல்றோம், மறவை கரை அப்படின்றோம். இப்போ அந்த ரா அப்படிங்கிறது பார்த்தோம்னா அழுத்தமான ஒரு ஓசையோட வன்மையான ஒரு ஓசையோடையும் இணைந்து வர்றது எழுத்துதான் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பெரிய ரா. அதனால இது வந்து வல்லினம் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. இப்போ இந்த எழுத்துக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. இப்போ வந்து ஓசை ஒன்றுதான், எழுத்துக்கள் வெவ்வேறு விதம், அதனோட பொருளும் வேறுபடும்.
அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இவைகள் சரிங்களா. இப்ப பாருங்க இறை இறை உணவு அதாவது மேல்தாடையில இந்த நாக்கு நம்ம போய் படணும் இறை அவ்வளவுதான் இறை அப்படிங்கிறது உணவு இங்கிலீஷ் ஹவ் வி கேன் சே ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா இங்க பாருங்க இதோட எடுத்துக்காட்டு பாருங்க இறை இறைவன் இறைவனால் படைக்கப்பட்ட நாம் அப்படின்னு நம்ம ஒரு அழுத்தம் கர்வம் வன்மையோட சொல்கிறோம் இல்லையா. அவ்வாறெனில் இந்த ராதான் நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா. இறை இறைவன் இறைவி அப்படின்னு இல்லையா. சோ அதுதான். அடுத்து பாருங்க குரல் குரல் ஓசை எனது ஓசை குரல் ஓசை. இப்ப இந்த குரல் அப்படிங்கிறது இந்த ரா பயன்படுத்திருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா குரல் இந்த ரா பயன்படுத்திருக்கோம் சரிங்களா. எனது திருக்குறள் இது என்ன சொல்லுவோம் திருக்குறள் ஓசை ஒன்றுதான் ஆனால் பயன்படுத்தும் எழுத்துக்கள் வெவ்வேறு விதம் சரிங்களா. இப்ப அடுத்து இதுலயே என்ன பாயிண்ட் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா. இன்னொரு வகையிலே நம்ம வந்து எழுத்துப்பிழை உருவாகிறத தவிர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா வேச்சொல்லை பயன்படுத்துதல். அதாவது ஒரு சொல் வேச்சொல் ஒரு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா. இப்ப இதுதான் வந்து வேர் சொல் அவர் அப்படிங்கிறது வேர் சொல். இப்ப இதுல என்ன ஓசை என்ன எழுத்து பயன்படுத்திருக்கோம் இரு ரா ஓசைக்கு இந்த சின்ன ரா தான் பயன்படுத்திருக்கோம் சிறிய ரா தான் பயன்படுத்திருக்கோம். அதனால அவரால் அவரின் அவருடன் சோ அப்ப இந்த வேர் சொல்ல தானே இந்த வார்த்தை திருச்சி வருது. சோ இந்த மாதிரி வார்த்தைகள்லையும் என்ன வேர் சொல்ல எழுத்து எந்த இரு பயன்படுத்தணுமோ அதே தான் அந்த வார்த்தையிலையும் அந்த எழுத்து வரிசையில உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தணும் அந்தந்த ஒலிக்கு ஏத்த மாதிரி அந்தந்த எழுத்துக்களை பயன்படுத்தணும் சரிங்களா. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ராக பாருங்க கற்று கற்றால் நான் கத்துக்கிட்டேன்னா அதுக்கான அர்த்தம் கற்றால் கற்றலில் கற்பிப்பதில் சோ இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா. சோ அதுல வந்துட்டு இந்த ரா வரிசையுடைய எழுத்துக்கள் தான் நம்ம பயன்படுத்தணும். இதுதாங்க சின்ன ஒரு சில வித்தியாசங்களை நம்ம கரெக்டாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த உச்சரிப்புகளை நம்ம தெளிவாக நம்ம உபயோகப்படுத்தினாலே நமக்கு வந்து எழுத்துப்பிழை அப்படிங்கிறது வந்து வராது சரிங்களா. இப்போ அடுத்து பார்ப்போமா பாருங்க. இப்போ நம்ம வந்துட்டு நானுடைய வேற்றுப்பாடுகள் பார்த்தாச்சு ரா ரா அந்த எழுத்துக்கள் எங்கெங்க பயன்படணும் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து லா எழுத்து இப்ப பாருங்க மெய் எழுத்து வரிசையில உயிர் மெய் எழுத்து வரிசையில லா இருக்கு இல்லையா. சோ அதோட வேறுபாடு நம்ம பார்க்க போறோம். லா லா இப்போ இந்த லா லா முதல் லவ் வரை உள்ள எழுத்துக்கள் எங்கெங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம் முற்று பெறாமல் வரும் சொற்களில் பயன்படும். அதாவது இஃப் ஷி கேம் அவள் வந்திருந்தால் இஃப் ஹி கேம் அவன் வந்திருந்தால் அந்த மாதிரி சரிங்களா. சோ அந்த இடத்துல முற்று பெறாமல் வர சொற்றொர்களையோ சொற்களையிலோ வருகிற எழுத்து எந்த இல் முடி முற்று பெறும் எந்த எழில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரா தான் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா முற்று பெறுகிற பன்மை சொற்களின் இறுதி எழுத்து. எப்படி முற்று பெறுகிற பன்மை சொற்களின் இறுதி எழுத்து. இப்போ ப்ளூரல் ஃபார்ம் இப்போ பாருங்க பெண்கள் கண்கள் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அது வந்து ப்ளூரல் பன்மை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதே இந்த இடத்துல பார்த்தோம்னா முற்று பெறுகிற சரிங்களா படித்தால் படித்து கொண்டிருக்கிறாள் அந்த மாதிரி இல் அந்த இடத்துல இந்த இல் தான் நம்ம பயன்படுத்துவோம். இதுக்கு அந்த எடுத்துக்காட்டு பார்ப்போமா. இப்போ இதோட எடுத்துக்காட்டு பாருங்க அதனால் நான் என்ன சொல்லியிருந்தேன் இந்த லா சின்ன லா பயன்படுத்தும் போது இன் இங்கிலீஷ் இஃப் சப்போஸ் அந்த மாதிரி அதனால் ஆகையினால் அந்த மாதிரி வர வார்த்தைகள் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த லா தான் நம்ம பயன்படுத்துவோம் சரிங்களா. அதாவது முற்று பெறாமல் முடியும் சொற்களின் முடிவுகள் சரிங்களா. படுத்து பாருங்க அவள் படித்தாள் அவள் சிரித்தாள் நான் மகிழ்ந்திருப்பேன். அதாவது முற்று பெறாமல் வருது அவள் சிரிச்சிருந்தா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படிங்கறத அவள் சிரித்தாள் நான் மகிழ்ந்திருப்பேன் முற்று பெறாமல் வருதா அந்த விஷயம் நடக்கவே இல்லை. ஒருவேளை நடந்திருந்தால் அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எந்த இல் யூஸ் பண்ணோம் இந்த லா தான் பயன்படுத்தணும் சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த லாக்கு அவர்கள் பாடினார்கள் அவர்கள் ஆடினார்கள் அவர்கள் விளையாடுகிறார்கள் இந்த மாதிரி கள் முடியுது இல்லையா அந்த இடத்துல இந்த லா தான் பயன்படுத்தணும் சரிங்களா. இப்போ இந்த லா பயன்பாடுலயே அடுத்த விதிமுறை என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அதாவது வேர் சொற்களின் பயன்பாடு. அதாவது வார்த்தைகள் ஒன்று அதனுடைய வடிவங்கள் வேறு விதமாக அமையும் போதும்
முடிவில் என்ன எழுத்து நம்ம பயன்படுத்துகிறோமோ அதனையே நாம் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் சரிங்களா அதான் இந்த விதியினுடைய பயன்பாடு இப்ப பாருங்க வால் அப்படினா வால் என்ன டெயில் இங்கிலீஷ்ல டெயில் னு சொல்லுவோம் இப்போ விலங்குக்கு வால் இருக்கு நாய்க்கு வால் இருக்குலயே அந்த மாதிரி அந்த வால் வாலினால் நாய் வாலினால் அடித்தது இல்ல பாம்பு வாலினால் சுருட்டியது சோ அந்த மாதிரி அடுத்து வாளுடன் சரிங்களா அடுத்து வாளோடு சரிங்களா அடுத்து பாருங்க வால் கூர் வால் வெட்டும் வால் கூர்மையான வால் இப்ப அதுக்கே எப்படி எழுதலாம் வாளினால் அறுத்தான் இப்ப வாளுடன் வந்தான் வாளுடன் சென்றான் வாளோடு வாளோடு போர் தொடுத்தான் சோ அந்த மாதிரி அந்த இடத்துல இந்த லாவை தான் நம்ம பயன்படுத்துறோம் சரிங்களா என்ன பார்த்தோம் எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அதாவது இப்போ நான் ஓசையுடைய எழுத்துக்களுக்கும் என்ன வேற்றுமை எப்படி எந்த இடத்துல என்ன எழுதணும் அந்த மாதிரி லா லா அப்புறம் ரா ரா அந்த வார்த்தைகளுக்கு எழுத்துக்களுக்கான உச்சரிப்போம் அது எங்கெங்க பயன்படுத்தினா எழுத்துப்பிழை வராது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இப்ப அடுத்து பார்த்தோம்னா இதுதான் எழுத்துப்பிழையே இல்லாம என்ன எழுதுறதுக்கு என்னென்ன விதிமுறை என்னென்ன அடிப்படைகள் நம்ம வந்து பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லிடுறேன் சோ நம்ம இத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு வந்துட்டு 100% எழுத்துப்பிழை இல்லாமல் தமிழ்ல உங்களால எழுத முடியும் அதுக்கு நான் 100% உத்தரவாதம் சரிங்களா சரி இப்ப பாருங்க முதல் விதிமுறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்துக்களின் வேறுபாடு கண்டறிதல் எனது எழுத்துக்களின் வேறுபாடு கண்டறிதல் இப்போ இது வந்து இது என்ன எழுத்து இது ஆ இந்த மாதிரி ஆ போட்டு சுழிச்சா அது என்ன எழுத்து அது ஆ அந்த மாதிரி ஒரு எழுத்துக்களுக்கும் இன்னொரு எழுத்துக்கும் நடுவுல இருக்கிற வேறுபாட நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அது எப்ப வரும் அப்படின்னு பாப்போமா அடுத்து பாருங்க ஒலி வேறுபாடுகளை கண்டறிதல் ஒலி வேறுபாடுகளை கண்டறிதல் அது எப்படி பார்க்க முடியும் ஒலி வேறுபாடுகளை நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா குறியல் நெடில் இதை நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோல பிரீஃபா சொல்லியிருக்கேன் அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதுல போய் பாருங்க சரிங்களா குறியல் நெடில் ஓசை என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சோ குறியல் எழுத்துக்கள் என்ன உயிர் எழுத்துக்கள் என்னன்றதை கொடுத்துட்டேன் நெடில் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள்ல என்ன அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இதன் அடிப்படையில தான் வந்துட்டு மெய் எழுத்துக்கள் 18 இதனோடு இணைந்தால் மட்டும்தான் 216 எழுத்துக்களும் உருவாகின்றன சரிங்களா சோ அதுதான் வந்து இத அடிப்படை இத வந்து பேஸ் பண்ணி தான் மொத்த எழுத்துக்களுமே வருது சோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணோம் ஒலி வேறுபாடுகளை வந்து நம்ம கண்டறிய வேண்டும் ஒரு வார்த்தைக்கும் ஒரு வார்த்தையில் உள்ள சொற்கள் அதனுடைய ஒலி வடிவங்கள் அதனுடைய வேறுபாடுகளை நம்ம வந்து என்ன பண்ணணும் கண்டறிய வேண்டும் சரிங்களா இப்போ அடுத்து பார்த்தோம்னா சரியான உச்சரிப்போடு வார்த்தைகளில் உள்ள எழுத்துக்களை பிரித்து எழுதவும் வாசிக்கவும் பழக வேண்டும் எப்படி சரியான உச்சரிப்போடு வார்த்தைகளில் உள்ள எழுத்துக்களை பிரித்து எழுதவும் வாசிக்கவும் பழக வேண்டும் எடுத்துக்காட்டு என்னங்க வாழ்த்து அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் நம்ம வந்து வா தனியா கால் தனியா பிரிக்க கூடாது பிரிக்க முடியாது சரிங்களா இப்ப உயிர்மை எழுத்துல பார்த்தோம்னா அந்த கா முதல் நா வரை இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஒரு சில இடங்களில வேறு சொற்கள் வேறு எழுத்துக்களோட இணைந்துதான் வரும் சேர்ந்துதான் வரும் சரிங்களா அந்த எழுத்துக்களின் வடிவம் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுதான் நம்ம வந்துட்டு கா முதல் கவ் வரை நா முதல் நவ் வரை அதுல இருந்து அது வரைக்கும் ஒரு ஒரு வீடியோல நான் உங்களுக்கு பிரிச்சு சொல்லியிருக்கேன் சரிங்களா அதோட லிங்க்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன் அதை பாருங்க இப்ப பாருங்க வா வாழ்த்து வாழ்த்து இப்படிதான் நம்ம வந்து எழுத்துக்களை உச்சரித்து பிரித்து பின் சேர்த்து வாசிக்க வேண்டும் நம்ம உச்சரிப்புகளை சரியா நம்ம வாசிச்சு பழகணும் அப்படின்னாலே நமக்கு எழுதுறதுலயும் நமக்கு வந்து சில இடங்கள்ல பிழைகளை தவிர்க்கிறதுக்கு உதவியா இருக்குங்க சரிங்களா அடுத்து பார்த்தோம்னா படித்து படி படித்து 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 சரிங்களா இப்ப பாருங்க இப்படிதான் இந்த வார்த்தைகளை வந்து குவிச்சு குவிச்சு பிரிச்சு பார்த்து எழுத்துக்களை பிரிச்சு வார்த்தைகளை சேர்த்து படிக்கணும் அதுதான் இந்த விதிமுறையோட பயன்பாடு சரிங்களா இப்போ அடுத்த விதிமுறை என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா முதல் இடை இறுதி எழுத்து வருமா வராதா என்பதை கண்டறிதல் என்னது ஒரு வார்த்தையில இப்போ ஒரே ஒலிவாசியுடைய எழுத்துக்கள் வரும்போது இது முதல்ல வருமா
இல்ல இது நடுவுல வருமா இல்ல கடைசியில வருமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அந்த ஆராய்ச்சி செஞ்சுதான் எழுதணும். இது வந்து ஆரம்பத்து காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் எழுத எழுத பழகிடுங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, முதல் இடை நான் உங்களுக்கு கூட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இப்போ இல் இன் பயன்படுத்தும் போது முதல் எழுத்து இடை எழுத்து இறுதி எழுத்து அப்படின்னு சொல்லியிருந்தேன். உதாரணத்துக்கு அது அதுவே நீங்க எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, மணல். மணல் என்பது என்ன? மண். ஆனால் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் உள்ளதா அல்லது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் உள்ளதா? இல்லை, அர்த்தமற்றது. அதே போல இந்த ரெண்டு சொல்லினா இந்த நா எங்க வரணும் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. சோ அதுதான் விஷயம். சோ எழுத்துக்கள் நிலையை கண்டறிதல், எந்த இடத்துல வரணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு நம்ம ஆராய்ச்சி செஞ்சு செய்யணும், எழுதணும், எழுதி பழகணும். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த விதிமுறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சொல்ல கேட்டு எழுதும் பயிற்சி, பிறர் சொல்லி கேட்டு எழுதும் பயிற்சின்னு கூட சொல்லலாம். அதாவது டிக்டேஷன். அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க ஸ்கூல்ல எல்லாம் இப்ப ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, நடத்தின பாடத்தை வந்து அதுக்கான ஒன் வேர்ட்ஸ், டூ மார்க்ஸ், த்ரீ மார்க்ஸ், ஃபைவ் மார்க்ஸ் எல்லாம் வந்து டூ டைம்ஸ் எழுதிடுவாங்க, த்ரீ டைம்ஸ் எழுதிடுவாங்க. ஏன் சொல்றாங்க? இந்த மாதிரி எழுதும் போதுதான் உங்களுக்கு வந்து உங்களோட கண்களால பார்த்து நீங்க அதை வந்து கூர்மையா நீங்க வந்து சிந்தித்து அதை ஆழ்ந்து உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஒருநிலைப்படுத்தப்படும். சரிங்களா? எழுதும் போது அதனால அதை விட இன்னொரு நேர்மையான அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றது தான் வந்து இந்த டிக்டேஷன் பண்ணி எழுதுறது. இப்போ வந்து ஹையர் கிளாஸஸ் இப்போ நைன்த்லேருந்து லெவன்த் டுவெல்த்லாம் போயிட்டாங்க அப்படின்னா போர்டில் எழுதி போடுறதுங்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் கைட்லாம் வந்துருச்சு, முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிக்டேஷன் தான் பண்ணுவாங்க. அதுதான் வந்து சரியான முறை. அப்படி எழுது பழகும் போது தான் உங்களுக்கு வந்து எழுத்து பிழைன்றது வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? ஸோ அதுதான் என்ன, சொல்ல கேட்டு எழுதும் பயிற்சி, டிக்டேஷன். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வந்து நேர சிக்கனம், அதாவது உங்களுக்கு வந்து டைம் கீப்பிங்கும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் எழுத்து பிழைகள் இல்லாம எழுதுறதுக்கும் ஒரு ஊந்துகோலா இருக்கும். சரிங்களா? அடுத்த விதிமுறை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து முழு ஈடுபாடுடன் சிந்தித்து கட்டுரை, கதை, கவிதை, கடிதம் எழுதும் பயிற்சி. எப்படி முழு ஈடுபாடுடன்? அந்த முழு ஈடுபாடுன்றது எங்கெங்க வரும், உங்களுக்கு வந்து பிடிச்சாதான் நம்ம ஒரு விஷயம் செய்வோம், நமக்கு ஒருத்தவங்க பிடிச்சாதான் நம்ம போய் பேசுவோம், நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சாதான் நம்ம அதை பார்ப்போம், நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சாதான் நம்ம அதை செய்வோம். அது மாதிரிதான் நம்ம தமிழ் எழுதும் போது சரி, அது வந்து இப்ப தமிழ் மீடியம் படிக்கிற மாணவர்களா இருந்தாலும் சரி, இல்ல கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா முழு ஈடுபாடோட ஒரு செயலை செய்யணும். சரிங்களா? முழு ஈடுபாடோட சிந்தித்து நம்மளோட அறிவாற்றலை நாம் பயன்படுத்த வேண்டும். நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன வரும், கதை நல்லா தெரியுமா, கதை பேச தெரியுமா, அந்த கதையை கதை வடிவத்துல எழுதுங்களேன். அதே மாதிரி இப்ப கட்டுரை எழுதுவீங்களா, முன்னுரை, விளக்குரை, முடிவுரை, ரிப்போர்ட் எழுதுவீங்களா, அந்த மாதிரி எழுதி பழகுங்களேன். இப்ப இல்ல உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த ரசிக்க தெரியும் அப்படின்னா வந்துட்டு ரசனை மிகுந்த கலைஞர்களா நீங்கள் அப்படின்னா நீங்க கவிதை எழுதி பழகுங்களே. ஏன் எழுத்து பிழை வரட்டும், அதை நம்ம திருத்திப்போம். அதுக்காக தான் நான் உங்களை வந்து எழுத சொல்றேன். அந்த எழுதுற முறையிலையும் நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிச்சதை எழுதுங்க. அதுக்காக லவ் லெட்டர், காதல் கடிதம் எழுதி பழகாதீங்க. சரிங்களா? சோ அதுக்காக தான் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை முழு ஈடுபாடோட செய்யுங்க, நியாயமானதை செய்யுங்க. சரிங்களா? அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இது வந்து எழுத்து பயிற்சியா நீங்க கொஞ்சம் உங்களோட இன்வால்மெண்ட் நீங்க பண்ண மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் மாத்திக்க முடியும். சரிங்களா? ஏ ழு து எழுது எழுதும் போது போ து போது வா சி வாசி வாசித்து 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 கொண்டே கொ இன் டே கொண்டே ஏ ழு எழு தி எழுதி நா எழுதினால் பி ழை பிழை இல்லாமல் இ இல்லாமல் எழுத எழுத முடி
முடியும் இதான விஷயம் சரிங்களா நீங்க எந்த ஒரு செயலை எடுத்துக்கிட்டாலும் ஈடுபாடோட ஒரு விஷயத்தை இந்த பாருங்க எழுதும் போது வாசித்து கொண்டே எழுதினால் பிழை இல்லாமல் எழுத முடியும் அதை தான் நான் உங்களுக்கு டெமோ காமிச்சேன் சரிங்களா சோ நீங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க எழுதினாலும் ஆரம்ப கட்டத்துல இருந்தாலும் சரி இல்ல நடுநிலையில இருந்தாலும் சரி நல்ல பொசிஷன்ல இருப்பீங்க நிறைய பேர் இப்ப ஜாம்பவான்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் எழுத படிக்க தெரியாம இருந்துதான் பின்னாடி கத்துக்கிட்டாங்க சோ அதனால நீங்க வந்து நமக்கு எழுத தெரியல அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி கொள்ளாமல் இதில் நான் குறிப்பிட்டிருக்கும் விதிமுறைகளையும் செயல்திறன்களையும் நீங்கள் பயன்படுத்தினாலே நிச்சயமாக உங்களால் எழுத்து பிழை இல்லாமல் எழுத முடியும் அடுத்த வீடியோல நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் சம்பந்தமா டவுட்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சம்பந்தமா கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாத்தீங்களா வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க ஏன்னா நீங்க கொடுக்குற லைக்ஸ் உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் சரிங்களா சோ அட் தி சேம் டைம் இந்த வீடியோ எந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மீன்வைல் உங்களுக்கு என்ன எஜுகேஷன் சம்பந்தமா டவுட்ஸ் இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க நம்ம கமெண்ட்ஸ் பின் பண்ணி அதுக்கான ரிப்ளைஸ் நம்ம கொடுப்போம் சரிங்களா மடிவி கல்வி சேனல் இப்பதான் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிள்ல ஆல் நோட்டிபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் உங்களுக்கு எல்லா அப்டேஷன்ஸும் உடனே உடனே கிடைக்கும் சரிங்களா அப்புறம் வேற எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க சோ அதனால வெளிய போறீங்க வரீங்கன்னா சேஃபா இருங்க யூஸ் சானிடைசர்ஸ் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த கண்டென்ட்டோட பார்ப்போம் அண்ட் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் கீதா பாலா